எஸ்கே எடிட் தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில், அதுக்கப்புறம் இன்னும் சில இடத்துல இருந்து இமேஜஸ் அப்படின்றத நம்ம டவுன்லோட் பண்ணும்போது பார்த்தோன்னா அந்த இமேஜஸோட கிளாரிட்டி அப்படின்றது பார்த்தோன்னா சுத்தமாக உடஞ்சிரும். அப்படி அந்த உடஞ்ச இமேஜஸை வந்து எப்படி நல்ல ஒரு கிளாரிட்டிக்கு கொண்டு வர்றது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் சில டைம்ஸ் நம்ம ஃபோட்டோ பிடிக்கும் போது பார்த்தோன்னா அந்த ஃபோட்டோஸ் வந்து பார்த்தோன்னா சில டைம்ஸ் பிளர் ஆகிட்டு இருக்கும். ஸோ நமக்கே தெரியாமல் நம்ம கை ஷேக் ஆனதுனால, அதுக்கப்புறம் இன்னும் சில காரணங்களால் அந்த ஃபோட்டோ பிளர் ஆகிட்டு இருந்துச்சுன்னா, ஸோ அந்த ஃபோட்டோஸை வந்து எப்படி கரெக்ட் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் வந்து பார்த்தோன்னா அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோஸ்லாம் இருக்கும், அந்த ஃபோட்டோஸை வந்து எப்படி கலர்ஃபுல்லாக மாற்றுறது ஜஸ்ட் ஒன் கிளிக்கில் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த ஆப்போட லிங்க் அப்படின்றத கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆப்போட லிங்க் வந்து இல்லைன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி ரெமினி அப்படின்ட்டு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப் வந்து பார்த்தோன்னா கிடைக்கும். ஸோ நீங்கள் டைரெக்டாக போய்ட்டு டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது கெட் ஸ்டார்டட் அப்படின்றத நம்ம கொடுக்கலாம். ஸோ கொடுத்தோன்னா இப்போது நெக்ஸ்ட் 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 அப்படின்றத கொடுத்தோன்னா, ஸோ நமக்கு வந்து பார்த்தோன்னா சைன் அப்படின்ட்டு இருக்கும். நம்ம இதில் எடிட் பண்ணணும் அப்படின்ட்டு இருந்ததுன்னா நம்ம சைன்இன் வந்து பார்த்தோன்னா பண்ணணும். உங்களோட ஃபேஸ்புக் ஐடி மூலமாக நீங்கள் சைன் இன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களோட கூகுள் அக்கௌண்ட் மூலமாக வந்து பார்த்தோன்னா நீங்கள் சைன் இன் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தோன்னா கூகுள் அக்கௌண்ட் மூலமாக என்னோட மெயில் ஐடியை வச்சு நான் வந்து பார்த்தோன்னா சைன் இன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா எனக்கு லோடிங் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ வந்து எனக்கு சைன் இன் வந்து பார்த்தோன்னா ஆயிடுச்சு. ஸோ நம்ம சைன் இன் பண்ணிட்டு உள்ளே வந்தோம்னா நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் எந்த மாதிரிலாம் நம்ம எடிட் பண்ணலாம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு மொக்கையான ஒரு கிளாரிட்டியாக இல்லாத ஒரு ஃபோட்டோவை வந்து பார்த்தோன்னா நல்லா ஒரு கிளாரிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்மளால் மாற்ற முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் உங்கள் வீட்டில் பழைய ஃபோட்டோ ஏதாவது இருக்கும். அந்த போட்டோவை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த போட்டோ பாருங்க, ரொம்பவே வந்து பாருங்க உடஞ்சிருக்கு. என் கண்ணெல்லாம் பாருங்க எவ்வளோ உடஞ்சிருக்கு அப்படின்றத பாருங்க. ஸோ நானே வேணும்னே தான் இந்த மாதிரி நல்லா வந்து இது மாதிரி, அதாவது கிளாரிட்டி உடையிற மாதிரி வந்து பார்த்தோன்னா பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோவாக, ஸோ இப்போது இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ கீழே பார்த்தோன்னா அந்த டிக் ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் க்ராப் பண்ணணும் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி க்ராப் பண்ணிக்கலாம். 3:2, 4:2 அந்த மாதிரி க்ராப் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போது அந்த டிக் ஆப்ஷன் இருக்கும், அந்த டிக் ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன். ஸோ கொடுத்தோன்னா க்ரியேட்டிங் டாஸ்க் அப்படின்ட்டு லோட் ஆகும். ஸோ லோட் ஆகிட்டு முடிச்ச உடனே பார்த்தோன்னா நமக்கு ஒரு 30 seconds அப்படி இல்லைன்னா 15 seconds வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் விளம்பரம் பார்த்தீங்கன்னா வரும். ஸோ இந்த விளம்பரம் பார்த்தா மட்டும்தான் நம்மளால் இதில் சேவ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். எந்த விதமான வாட்டர்மார்க்கும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து வராது. விளம்பரம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம பார்த்தா மட்டும்தான். ஸோ இப்போ அந்த க்ளோஸ் ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். பார்த்தா மட்டும்தான் நம்மளால் இதில் சேவ் பண்ண முடியும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட ஃபோட்டோவை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு HD வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி கொடுத்துருச்சு. ஸோ நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன். ஸோ நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோடய பழைய ஃபோட்டோ, அதாவது பிஃபோர் ஃபோட்டோ. அப்படியே நான் நவுத்துறம் பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா HD ஃபோட்டோ. இங்கே பாருங்கள் என் கண்ணெல்லாம் பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே காமிச்சேன். ஸோ இந்த மாதிரி, அதாவது பாருங்கள் ஒரு நிமிஷம், சாரி, பேக் வந்துடுச்சு. பேக் வந்துட்டோம்னா இந்த மாதிரி நீங்கள் ஹிஸ்ட்ரி அப்படின்ட்டு இருக்கும். அந்த ஹிஸ்ட்ரி அப்படின்றதில் போயிட்டு நாம் ஓப்பன் பண்ணதும் நமக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அப்படின்றத வந்துடுங்க. ஸோ நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோஸு அந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ பாருங்கள் இந்த கண் வந்து பாருங்கள் வந்து ரொம்பவே ஒரு இந்த மாதிரி நல்லாவே உடஞ்ச கண்ணாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் இதை நவுத்தின உடனே பாருங்கள், ஸோ நல்ல ஒரு கிளாரிட்டியான ஃபோட்டோ வந்து பார்த்தோன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி கிடச்சிருச்சு. ஸோ இதை வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ மேலே அந்த ஆரோ மாதிரி இருக்குது பாருங்கள், அதை கொடுத்தோன்னா சேவிங் அப்படின்ட்டு வரும். ஸோ இதை க்ளோஸ் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ வந்து இந்த இமேஜை வந்து பார்த்தோன்னா சேவ் ஆகிடும். நீங்கள் இந்த இமேஜை வச்சுக்கிட்டு நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டு இமேஜ் மட்டும்தான் பார்த்தோன்னா உங்களால் சேவ் பண்ண முடியும். ஸோ பக்கத்தில் இந்த மாதிரி ஃபுல் இமேஜ் இருக்குது பாருங்கள், இந்த இமேஜை வச்சுட்டு நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் பார்த்தீங்கன்னா உங்கள், அதாவது இந்த இமேஜ் வந்து பார்த்தோன்னா சேவ் ஆகும். உங்களால் எந்த இமேஜை வச்சுட்டு நீங்கள் சேவ் பண்ணுறீங்களோ அந்த இமேஜ் தான் பார்த்தோன்னா சேவ் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த இமேஜை வச்சு சேவ் பண்ணதுனால எனக்கு இந்த இமேஜ் சேவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த இமேஜை வந்து நான் இப்போ சேவ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா இதை நான் பேக் வந்துடுறேன். ஸோ பேக் வந்துட்டு, அதாவது இப்போ வந்து கலர்
பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோவை வந்து எப்படி கலர்ஃபுல்லாக மாற்றுறது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த மோர் அப்படின்ட்டு இருக்குது பாருங்கள், அந்த மோர் அப்படின்றதுக்கு போனீங்கன்னா இங்கே பாருங்கள் கலரைஸ் அப்படின்ட்டு இருக்கும். அந்த கலரைஸ் அப்படின்றதுக்கு போனீங்கன்னா மறுபடியும் நமக்கு யூசிட் அப்படின்ட்டு இருக்கும். அந்த யூசிட் அப்படின்றதுக்கு போனீங்கன்னா ஸோ உங்ககிட்ட இருக்கிற பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தேன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவை பார்த்தா செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்கள், பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கிற ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போது டிக் ஆப்ஷனை கொடுக்குறேன். ஸோ டிக் ஆப்ஷனை கொடுத்தனா அதே மாதிரி தான் லோட் ஆகிட்டு ஒரு விளம்பரம் வரும். அந்த விளம்பரம் பார்த்தா மட்டும்தான் நம்மளால் சேவ் பண்ண முடியும். விளம்பரம் வந்து பார்த்தனா முடிஞ்சிச்சு, நான் வந்து அந்த க்ளோஸ் ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்மளோட அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தனா வந்துருச்சு. ஸோ இப்போ பாருங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்க ஃபோட்டோவை ஜஸ்ட் ஒன் கிளிக்கில் நான் வந்து பாருங்கள் அப்படியே ஒரு கலர்ஃபுல் ஃபோட்டோவோ பார்த்தனா வந்து மாற்றி கொடுத்துருச்சு. ஸோ வேறு லெவலான ஒரு ஆப்பு தான் இது. ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஆப்பு, ஜஸ்ட் ஒன் கிளிக்கை பாருங்கள் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோவை இந்த மாதிரி மாற்றி கொடுத்துச்சு. இதை வந்து பார்த்தோன்னா நீங்கள் அதே மாதிரி தான் மேலே அந்த சேவ் ஆப்ஷனை கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா இந்த இமேஜ் வந்து பார்த்தோன்னா நம்ம கேலரியில் வந்து பார்த்தோன்னா சேவ் ஆகிடும். மறுபடியும் இப்போ வந்து பார்த்தோன்னா நான் ஹோமுக்கு வந்துட்டு இன்னுமே சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள் வீடியோ அனௌன்ஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஃபேஸ் அனிமேட்டரு, போர்ட்ரைட்டு, இன்னுமே சில இதில் பாருங்கள் இந்த ட்ராமி, ஆயில் பெயிண்டிங் இதெல்லாம் மொக்கையாக இருக்கும். ஸோ ரெண்டு விஷயம் தான் நான் இப்போ பண்ண பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோவை ஹெச்டியாக மாற்றுறது, அதுக்கப்புறமா பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோவை கலர்ஃபுல்லாக ஃபோட்டோவை மாற்றுறது, இந்த ரெண்டு விஷயம் மட்டும் தான் இந்த ஆப்பில் ரொம்ப சூப்பராகவே நம்மளால் பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ப்ரோ அப்படின்ட்டு கேட்கும். ஸோ இந்த ப்ரோ அப்படின்றத கொடுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ இமேஜஸ் வேணாலும் பார்த்தனா உங்களால் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து ப்ரோலாம் ஒன்றும் நம்ம போக தேவையில்ல, ஸோ ஃப்ரீயாகவே வந்து பார்த்தோன்னா பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு 10 இமேஜ் 20 இமேஜ் கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா நம்ம ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் வந்து நம்மளால் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணதுக்கப்புறம் உங்கள் இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்த இந்த வீடியோவை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது போல அடுத்த நல்ல சூப்பரான இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை அண்ட் பை.